இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் நடக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உக்ரைன்ல இன்னும் ரொம்ப ஆபத்தான நிலையில நம்ம இந்திய மாணவர்கள் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களையெல்லாம் காப்பாத்துறதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ரெஸ்கியூ ஃபிளைட் அனுப்ப போறாங்க. அந்த ஃபிளைட்டோட பேர் தான் போயிங் 717 குளோப் மாஸ்டர் 3. இன்னைக்கு இந்த ஃபிளைட்டோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, இந்த ஃபிளைட் எப்படி இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போயிங் 717 குளோப் மாஸ்டர் 3 இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ராணுவ விமானம். இது முதன் முதலா 1980 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸுக்காக போயிங் கம்பெனி தயாரிச்ச விமானம். இந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் போயிங் கம்பெனியால 279 உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல 19 நம்ம இந்தியா கிட்ட தான் இருக்கு. இந்த விமானத்தோட சிறப்பு அம்சமே எவ்வளவு பெரிய போர் நிலவரத்தோடு இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி இது அசால்ட்டா போகும். இந்த 717 விமானத்துல பிராட் அண்ட் வைட்னி F117 PW100 டர்போஃபேன் அப்படிங்கிற 4 இன்ஜின்ஸ் இதுல பொருத்தப்பட்டு இந்த பிரம்மாண்டமான ஒவ்வொரு இன்ஜினுமே 180 knots அதாவது 333 கிலோமீட்டர் அளவுக்கான உந்து விசையை கொடுக்குது. இந்த போர் விமானத்தோட எடை 128,140 கிலோ. இந்த போர் விமானத்தோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 174 அடி இருக்கு. இந்த போர் விமானத்துல இருக்கக்கூடிய ரக்கைகள் ஒவ்வொன்றும் 169 அடி நீளம் இருக்கு. இந்த ஃபிளைட்டோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 அடி. இதோட ஃபியூவல் கெப்பாசிட்டி எவ்வளவு தெரியுமா கேட்டா அடி போயிருவீங்க, 161,595 லிட்டர் இதோட ஃபியூவல் டேங்க் பிடிக்கும். இந்த விமானத்துல அதிகபட்சம் 75,500 கிலோ வரைக்கும் ஏற்ற முடியும். என்னதான் இது இவ்வளவு கனமா இருந்தாலும் இதால மணிக்கு 830 கிலோமீட்டர் அளவுக்கு வேகத்துல பயணிக்க முடியும். இது என்னதான் இவ்வளவு வேகமா போனாலும் இதெல்லாம் தொடர்ந்து 4,450 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க முடியும். இதோட சிறப்பு அம்சமே இதுதான். இந்த விமானம் இது வரைக்கும் நிறைய சாதனைகள் படைச்சிருக்கு. அதுல குறிப்பா இந்தியாவில சொல்லணும்னா கொரோனா வைரஸ் இருந்த காலத்துல சைனாவில இருந்து இந்தியர்களை கூட்டிட்டு வரக்கு இது ரொம்ப உதவுச்சு. அதே நேரத்துல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிளைட்ல நிறைய பேர்த்தை ஏத்திட்டு வந்து சாதனை படைச்சிருக்கு இந்த போயிங் 717. இது கிட்டத்தட்ட 800 பேரை ஒரே டேக் ஆஃப்ல கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஆனால் அது வரைக்கும் இதில் 330 பேர் மட்டும்தான் ஏற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு நாளில் இது கிட்டத்தட்ட 800 பேர்த்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஒரே நேரத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கு. இதோட இந்த உறுதியான கட்டமைப்பு மற்றும் அந்த பவர்ஃபுல்லான இன்ஜின்ஸ், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம இந்தியன் பைலட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக நம்ம இந்திய மாணவர்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். அதுக்கு மட்டும் இந்த மாதிரி பல வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.